अस्मद् गुरुभ्यो नमः। அதிகார பிரதிகிரக பத்ததிங்கிறதான இந்த ஆறாவது பத்ததியில பாதுகா சகசத்துல சுவாமி தேசிகன், ஹே பாதுகையே, நீ ராமனுடைய நியமனத்தை ஒத்துக்கொண்டு அயோத்தியாவுக்கு ராணியாக பட்டமேற்றுக் கொண்டாய். பரதனுக்கு ஒரு அபவாதம் இருந்தது, ராமனை நிர்பந்தித்தார், ராமன் சொன்னதை கேட்கவில்லை. நீ ராஜாவாகுன்னு பரதனிடத்திலே ராமன் சொன்னதை கேட்கலை, அதனால அவருக்கு கொஞ்சம் அபவாதம் ஏற்பட்டது. ஆனால் அந்த பாதுக ராஜ்யம் ஏற்றுகின்றதுனாலே அந்த அபவாதம் போச்சுங்கிறது மட்டுமில்லை, அப்படி அவன் மன்றாடி ராமனிடத்திலே பிரார்த்திக்கவில்லையானால் இந்த பாதுக அயோத்திக்கு எழுந்துள்ள இருக்க முடியாதே. அதனால அவன் செய்ததும் நல்லதே. அவனுடையதான அந்த கிஞ்சித் சுவாதந்திரியம் தோன்றும்படியாக இருக்கிறதான அந்த செயலுக்கு ஒரு நல்ல விளைவை சங்கல்பித்து இந்த பாதுகையானது இப்போது அரசாளா வந்தது அப்படின்னு பத்தி அற்புதமாக ஆசாதிச்சார். அதுக்கு மேலே ஏழாவது ஸ்லோகமான பௌலஸ்ய வீரவதனவசாநாத் புஷ்பாணி தண்டகவனேஷு அபச்சேதுமிச்சோ ரக்ஷாதுரம் திருதவதி மணிபாதுகேத்வம் ராமஸ்ய மைதிலசுதா சகிதே பிரசாரேன். ஹே மணிபாதுகே, கல்லிழைத்த பாதுகையே, நீயானவள் பௌலஸ்ய பௌலத்து குலத்திலே தோன்றியதான ராவணன் என்பதான வீரஹா மகாவீரனுடைய வதன அவனுடைய முகங்களாகிற ஸ்தபகாவசானாத்து அந்த பூங்கொட்டை பறிப்பதற்காக தண்டகவனேஷு தண்டகாரண்யங்களிலே புஷ்பாணி புஷ்பங்களை அபச்சேதும் அதை கொய்வதற்கு பறிப்பதற்கு இச்சோகோ ஆசைப்பட்டு கொண்டிருப்பதான ராமஸ்ய அந்த சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானுடைய மைதிலசுதா அவன் வனவாசத்திலே சீதையோடு போனத இந்த இடத்துல சீதையோடு சேர்ந்து அந்த புஷ்பங்களை பறிச்சாங்கிறத சொல்கிறார். சகிதே, இப்படி இந்த சீதையோடு கூடியவனாக இந்த கனகத்திலே பூக்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கின்றதான பிரச்சாரே அப்படிப்பட்ட அந்த சஞ்சாரத்திலே ரக்ஷாதுரம் காப்பாற்றுகின்ற நாட்டை காப்பாற்றுகின்ற அந்த ராஜ்யபாரத்தை திருதவதி ஹே பாதுகையே நீ தரித்து கொண்டாய் அப்படின்னு சாதிக்கிறார். ஹே பாதுகையே, சீதையினுடைய சந்தோஷார்த்தமாக ராமன் அவளுக்கு காட்டிலே செடிகளிலே இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து கொடுத்தானாம். இங்கே ராவணனுடைய 10 தலைகராகிற ஒரு பூங்கொத்தை அநாயசமாக பறிப்பதற்காக ஸ்ரீ ராமபிரானவர் சீதையோடு கூட தண்டகாரண்யத்துக்கு எழுந்தருளினார். அப்போ முதல்ல இந்த ராட்சசன் ஆகிற இந்த எதிரிகளை ஒரு பூங்கொத்தை போலே கொய்வதற்காக நிஜமான பூக்களை முதலிலே பறித்து தன் கைகளுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்.
அப்போது நீ ஹே பாதுகாதேவியே, நீ ராஜ்யத்தை காப்பாற்றுகிற ஒரு அதீதமான கிருத்தியத்தை ஒப்புக்கொண்டாய். இப்படி சொல்றதுனால என்ன இதனுடைய உட்கருத்து அப்படின்னா, ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினாலே ஜீவாத்மாக்களுக்கு நல்ல குணங்கள் உண்டாகின்றன. அவர்கள் இவர்களுக்கு உபாயானுஷ்டானமான பிரபத்தியை பண்ணி வைப்பதனாலே பெருமாள் இவர்களுடைய தேக அவசானத்திலே அந்த ஜீவாத்மாக்களுடைய சம்சாரத்தை போக்குகின்றார் அப்படின்னு அதி அற்புதமா இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஹே பாதுகாதேவியே, நீ ராமனை நாட்டுக்கு திரும்பாமல் காட்டிலேயே இருக்க செய்தாய். அப்படி ராமனை நாட்டிற்கு வரவிடாமல் நீ வந்து அந்த வனவாசத்திலே ராமன் பல நிகழ்ச்சிகளை பல செய்கைகளை செய்யும்படியாக ஹே பாதுகையே நீ எல்லவோ செய்தாய். நாட்டை காக்கும் பொறுப்பை நீ ஏற்றதால்தானே அவன் வனவாசத்தின் போது அரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்து காட்ட முடிந்தது. ராமன் காட்டிலே சீதையுடன் கூடியிருந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு பல விஷயங்களை சாதிக்க இயன்றது என்றால் அதற்கு காரணம் ஹே பாதுகையே நீதானே. நீ ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கலன்னா ராமன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? தண்டகாரி எண்ணத்துல பூக்களை எல்லாம் பறித்து விகாரம் பண்ண ஆசையுற்றவர் ஸ்ரீராமன். தனித்தனியாக ஒவ்வொரு பூவாக பறிப்பதும் உண்டு, கொத்தாகவும் பறிப்பதும் உண்டு. இது மலர்களை கொய்தலாக மட்டும் கருத வேண்டாம் என்பது நம் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். தண்டகாரண்யத்திலே கரதூஷணாதிகள் இப்படி பலருடைய தலைகளை ராமன் கொய்தார். அப்போ அந்த கரதூஷணா வருத்தும் போது அந்த ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்கள் சகிதமாக கரதூஷணால் ராமனிடத்திலே சண்டைக்கு வந்தார். அப்போ அந்த ராமனிடத்திலே சண்டைக்கு வரும்போது லக்ஷ்மணா, நீ மன்னியை அழைச்சிண்டு அங்கே சில பரணசாலைக்கு உள்ள போ, நான் எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போனார். இல்லைன்னா நானும் சகாயம் பண்றேன் அப்படின்னார். வேண்டாம், நான் சொன்னதை கேளுன்னார். சரி அப்படின்னு சீதைய அந்த பர்ணசாலைக்கு உள்ள ஆசிரமத்தில் இவர் போயிட்டார். அப்போ தன்னந்தனியனான்னு அந்த அரை முகூர்த்தத்துக்கு கொஞ்சம் நாழி கூர்ணியதான அவகாசத்தில் அந்த 14,000 ராட்சர்களையும் துவம்சம் பண்ணார் ஒருத்தராகவே. ஏன் ராமர் இப்படி ஆக்ரோஷமாக சண்டை போட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சியும் சொல்கிறார். அதாவது சீதா பிராட்டியானவள், நீ வேண்டாம் காட்டுக்கு வேண்டாம்மா, அங்கெல்லாம் ரொம்ப இதை கஷ்டமாக இருக்கும், நீ விதேக தேசத்தில் ஜனக மகாராஜா அரண்மனையில் பூ மாதிரி வளர்ந்தவள், இங்கேயும் தசரத மகாராஜாவுடைய அரண்மனையிலே உனக்கு எந்தவித குறையும் இல்லாமல் இருக்க அங்கே கஷ்டப்படணும், அதனால் நீ வேண்டாம். மேலும் தசரத மகாராஜா என்னத்தானே காட்டுக்கு போகணும்னு சொன்னார், உன்னை போகணும்னு சொல்லலையே, அதனாலே நீ வர வேண்டாம்னு அவ வரேன்னு சொன்னவளை தடுக்க முயற்சித்தார் ஸ்ரீராமபுரர். அப்போ அவ ரொம்ப நிஷ்டூரமான வார்த்தையை சொன்னான். எங்க அப்பா ஆண் வேடம் தரித்த ஒரு பெண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது இப்போதான் தெரியுதுன்னா ராமனால் பொறுக்க முடியாததான வார்த்தை, அவ்வளவு அசக்கியமாக இருந்தது. சரி வா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக அவளை அழைச்சிட்டு காத்துக்கொண்டான். இப்போ இந்த 14,000 ராட்சசர்களை ஜனஸ்தானத்தில் ஒத்தனா நின்று
அதை வீட்டிய பிற்பாடு வேர்க்க விறுவிற்க நிற்கிறான். அப்போ அங்கே ஆசிரமத்து உள்ளேந்து வெளியில் பட்டு ஓடி வரா சீதர். அப்படியே ராமனை ரொம்ப கர்மா ஆலீனம் பண்ணிக்கிறார். அப்படியே அனுப்பும்போது அப்ப கேட்கிறார் ராமன், இப்ப சொல்லு, நான் ஸ்திரீ விக்கிரக புருஷோவா அதுவா ஸ்வயம் புருஷோவான்னு கேட்கிறார். இப்ப சொல்லு, நான் உண்மையிலேயே பெண் வேடம் இட்டு கொண்ட ஆனா அல்லது நிஜமான ஆனா அப்படின்னு சொல்லுன்னார். ஓன்னு எழுதுண்டு நான் சொன்னது தப்புன்னு அந்த இடத்துல சீதை அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்கிறத வால்மீகி பிரான் அதி அற்புதமா சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த கரதூஷணாதிகள்ங்கிறதான பூக்களை எல்லாம் அனாயசமா ஒரு அரை முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நாழி மேலே எடுத்துட்டு எல்லாரையும் வதம் பண்ணார். இந்த ராமாவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த தேவர்கள் சரணாகதி பண்ண அவர்களுக்கு நான் ராவணனை அழிக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு பிரதிஜை பண்ணானே, அதானே அதை செய்ய வேணுமே, அதுக்காகத்தான் இந்த வனவாசம். அது மட்டும் இல்லை, இந்த ராவணனுடைய கரதூஷணாள் வதம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த ராவணனுடைய தலை அவனுக்கு 10 தலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ராவணனுடைய தலையை அப்படியே ஒரு பூங்கொத்து போல கொய்து தள்ளினானாம். இதை நம் சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமாக இரகசிய திரையசாரங்கிறதான தன்னுடைய பிரௌடமான இரகசிய கிரந்தத்தில் உத்தம அமர்த்தலம் அமைத்ததோரெழில் தனுவினுத்தகணையால் அத்திர அரக்கண்முடி பத்தும் ஒரு பொத்தென உதித்த திரலோன் மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததுணு மத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தர அருக்கு மணி அத்திகிரியேன். அத்திர அரக்கண்முடி பத்தும் ஒரு கொத்தென உதித்த திரலோன், பூங்கத்தை உதுக்கிற மாதிரி ராவணனுடைய அந்த 10 தலைகளையும் தன்னுடைய பான வருஷத்தினாலே அறுத்து தள்ளினார் ஸ்ரீராமருங்கிறத அத்தி அற்புதமாக சாதிக்கிறார். இங்கேயும் புஷ்பாணி தண்டகவினேஷு அபசேது மிச்சோஹோங்கிற பதத்துக்கு அது எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்போம். அப்படி இந்த ராட்சர்களையெல்லாம் அனாயசமாக பூங்கொத்தை கொய்வதைப் போலே கொய்தான். கோசல ரக்ஷாபாரத்தை ஹே பாதுகையே, நீ ஏற்றுக்கொண்டதால் அல்லவோ அவன் நிச்சிந்தையா இந்த மாதிரி அசுரர்களையெல்லாம் வதம் பண்ண முடிஞ்சது. அதனாலே ராமன் இப்படி பூங்கொத்தை போல ராட்சர்களை அழிப்பதற்கு ஹே பாதுகையே நீ ராஜ்யபாரம் பண்ணதன்றோ காரணமாச்சுன்னு சொல்லி அதி அற்புதமா இந்த இடத்துல பாதிகளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் நம் ஆச்சாரிய வள்ளலாம் தூப்புல் நிகமாந்த மகாதேசிகன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.